ரொம்ப அற்புதமான இந்த லைஃப் வேஸ்ட் பண்ண மட்டும் நினைக்காத. நீ இல்லனா என்னால நடந்து கூட. ஏய் திவ்யா, என்ன இது? இல்ல, காத்து அடிக்குதுல்ல. சக்தி, என் லைஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நான் என்னைக்குமே இழக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். உன்னை அதை விட அதிகமா தான் பாக்குறேன். ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு, என்னன்னு சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எனக்கு அவ்வளவு அக்கறை இருக்குன்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்? சக்தி இல்ல திவ்யா, நான் கோவப்பட்டது தப்புதான். கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றேன். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஐசியூல இருந்து வெளியே கூட்டு வந்து படிக்கட்டுல தள்ளி விட்டேன். தெரியல, ஆனா தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. பொழைக்கிறது கஷ்டம் தான் சொல்றாங்க. தட்ஸ் குட், வெல் டன் சேகர். உன்னை யாரும் பார்க்கல இல்ல? இது வரைக்கும் யாரும் பார்க்கல. நல்லது, சீக்கிரம் ஆர்கே செத்துட்டாங்கிற நல்ல வார்த்தையை சொல்லு. சரி, நான் கூப்பிடுறேன். நமக்கு மட்டும் ஏமா இந்த மாதிரிலாம் நடக்குது? அவருக்கு தலையில அடிபட்டு ரொம்ப ரத்தம் போயிருச்சு. அழாதம்மா, அப்பாக்கு எதுவும் ஆகாது. எல்லா கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்தோம். இப்படி ஒவ்வொரு சோதனையும் அவருக்கு வந்துகிட்டே இருக்குது. அம்மா பயப்படாதீங்கம்மா, எதுவும் நடக்காது. ஆமாம்மா, தைரியமா இருமா. அழாத பிளீஸ். எப்படி தலையில அடிபட்டது? அது இல்ல, அது வந்து ஸ்கேன் கூட்டு போகும்போது ஸ்ட்ரெச்சர் உடஞ்சு கீழே விழுந்துட்டாரு. என்ன, யார் கூட்டிட்டு போனா? ஏன் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்காங்க? இல்ல மாமா, நான் தான் கூட்டு போனேன். ஸ்டாஃபும் கூட தான் இருந்தாங்க. நாங்க கூட்டு போகும்போது தான் இப்படி ஆயிடுச்சு. கிளாட் சரி பண்ண உடனே ஆபரேஷன் பண்ணியாவணும் மேடம். இன்னொரு ஆபரேஷனா? என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? இப்பதான் உயிர் பொழைச்சு வந்தாரு, திரும்ப ஒரு ஆபரேஷனா? ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும்ல? அது இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ஆபரேஷன் முடிஞ்சாதான் தெரியும். அவனுக்கு தேவை சரக்கு, எவன் குடுக்கறானோ அவன்கிட்ட தானே போவான். எல்லாம் சரிதாங்க, ஆனா என்னோட பார்ட்னர் ஒருத்தரோட பேர்லதான் சரக்கு எப்பவும் உள்ள வரும். இப்போ அந்த பார்ட்னரோட சில பிரச்சனைங்க போயிட்டு இருக்கு, ஆனா அதை சீக்கிரமா சரி பண்ணிடுவேன். எத்தனை நாள் மேடம் இதுக்கு வெயிட் பண்றது? இனிமே சரக்கு உங்க கிட்ட இருந்து வரும் நம்பிக்கையே இல்ல மேடம். என்ன ஒண்ணும் பேச மாட்டானு? சரிங்க, உங்களுக்காக வெயிட் பண்றோம். திரும்ப லேட் ஆயிடுச்சுனா? தெரியும்பா, மெக்சிகோ காரண்ட போவீங்க அதானே? அப்படி எது நடக்காது, நாங்க பாத்துக்கறோம். நீங்க போயிட்டு வாங்க. போங்க. அண்ணி, நான் உங்களை டிராப் பண்ணிட்டு வந்தறேன். ஆ விக்ரம், நீங்க இரு. ருத்ரன், அவங்களை டிராப் பண்ணிட்டு வா. நானா? நான் எதுக்கு? அவரே போட்டோம். நாங்க தான் உனக்கு வேலை சொல்லணும், புரியுதா? இல்லங்க, இங்க வேலை இருக்குல்ல, ஆர்கேவா ஏதாவது பண்ணியாகணுமே. அதெல்லாம் முடிஞ்சிரும்டா. அதான் இருங்க செல்வநாயகம், அத நாம பேசிக்கலாம். ருத்ரன், உன்கிட்ட சொன்ன வேலைய மட்டும் செய். விக்ரம், சாவி கொடு. இந்த ருத்ரன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏங்க அப்படி சொல்றீங்க? அவ என்னோட விசுவாசிங்க. பாவம், பேசினதெல்லாம் நீயும் கேட்டல்ல? ஆமாங்க, திடீர்னு ஏதோ காரணம் சொல்றான், எனக்கு ஒண்ணும் புரியல. இனிமே அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சேகர் வேலையை முடிக்கிற வரைக்கும் சேகர் தான் ஆர்கேவை கொல்ல போறான்னு நம்ம மூணு பேரை தவிர யாருக்குமே தெரியக்கூடாது.
ருத்ரனுக்கும். அவனுக்கு தெரிஞ்சு என்னங்க ஆக போகுது? நீயும் கேள்வி கேட்டுட்டு இருக்காத, சொன்னதை மட்டும் செய். என்னங்க புசுக்கு புசுக்குன்னு கோவப்படுறீங்க? சரிங்க, நான் ருத்ரன்ட்ட எதுவும் சொல்லல. ஆனா இப்ப நம்ம தொழிலுக்கு வேட்டு வந்துருச்சே, அது என்ன பண்றது? இவனுங்கெல்லாம் வேற இடத்துல சரக்கு வாங்க போனாங்கன்னா நாம ஊரை காலி வந்துட்டு போக வேண்டியதா. எதுக்காக சார கூட்டிட்டு போனதா சொன்னீங்க? அதான் சொன்னனே, ஸ்கேன் எடுக்க டாக்டர் கூப்பிட்டு இருந்தாரு. அப்போ இங்க வேற யாரும் இல்லையா? நான் இருந்தேன்பா. மாப்பிள்ள என்ன உட்கார சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போறேன்னு கூட போனாரு. நான் தான் கூட போயிருக்கணும், என்ன சொல்லணும்? அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, நீ அழாம இரு. செகண்ட் ஃப்ளோருக்கு தானே போனீங்க? ஆமா. லிஃப்ட் பக்கத்துல ராம்ப் இருக்கே, அப்புறம் சம்பந்தமே இல்லாம எதுக்காக ஸ்டெப்ஸ்ல விழுந்தாரு? லிஃப்ட் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உடஞ்சி கீழே விழற வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டா இருந்தீங்க? இல்ல, ஸ்ட்ரெச்சர் உடஞ்சி சறுக்கி கீழே போயிடுச்சு. பிடிக்க ட்ரை பண்ண, அதுக்குள்ள போய் விழுந்துருச்சு. வாட் பாய் இல்லாம நீங்க தனியா ஏன் கூட்டிட்டு போனீங்க? ஏன்னா ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி உடனே வர சொன்னாங்க, அதான் போனேன். வெயிட் பண்ணி வார்ட் பாய் வந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போயிருக்கலாம். இல்ல, லிஃப்ட் பக்கத்துல தான் இருக்கேன்னு. நான் யாரையும் தப்பு சொல்லல, ஆனா சாருக்கு இப்படி ஆனதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கு காரணமானவங்கள சும்மா விட மாட்டேன். நல்ல வேளை கேமரால இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இந்த ஆள் செத்து தொலைஞ்சானா நாம நிம்மதியா இருக்கலாம். ஒருத்தர் மேல ஒரு தடவை நம்பிக்கை போச்சுனா திரும்பவும் அவங்கள ஒரு செகண்ட் கூட நம்ப கூடாது. இது நம்ம மூணு பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும். அதுவும் சரிதான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் தெரிஞ்சுக்கிட்ட. நல்ல மனிதர்களை தான் ஆண்டவன் இப்படி சோதிக்கிறாரு. இப்பதான் ஆர்கே உயிரோட வந்துட்டாருன்னு சந்தோஷப்பட்டோம், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சேமா. எத்தனை கஷ்டத்தை தான் ஒருத்தர் தாங்குவாரு? ஐயாவுக்கு தலையில பலமா அடிபட்டு இருக்குன்னு சொன்னாங்க, சீரியஸா வேற இருக்குன்னு சொன்னாங்களேமா. இப்பதான் ஹார்ட் அட்டாக் வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அதுக்குள்ள தலையில அடிபட்டா மறுபடியும் ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க. உழைக்கிறது ரொம்ப கஷ்டம் பேசிக்கிறாங்களே. அப்படிலாம் எதுவும் ஆகாத, எல்லாரும் பாசிட்டிவாவே நினைப்போம், சாருக்கு எதுவும் ஆகாத. ஆமாப்பா, அபசகுணமா எதுக்கு பேசிக்கிட்டு, அவர் நல்லபடியா குணமாயி வரட்டும். ஆமா, ஐயாவுக்காக நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோமா. இன்னைக்கு என் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஆஸ்பத்திரியில செஞ்ச இலவச மருத்துவம் தாமா. ஊருக்கே நல்லது பண்ண ஐயா எங்களுக்கு சாமி மாதிரி, அவருக்கு எதுவும் ஆகாதுமா. ஆமாமா, இன்னைக்கு என் பையன் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே ஐயா தாமா. அவர் நல்லபடியா குணமாகணும்னு நாங்க குடும்பத்தோட விரதம் இருந்து சாமி கும்பிடுறோமா. அந்த கடவுள் நிச்சயம் நம்ம ஐயாவை காப்பாத்திடுவாருமா. அவரால இன்னைக்கு நல்லா இருக்கிற எல்லாருமே சாருக்காக வேண்டிக்கிறோமா, அல்லா கண்டிப்பா துணை இருப்பாரு. எங்க எல்லாரோட நம்பிக்கையும் உங்க கூடவே இருக்குமா. ரொம்ப நன்றி ஐயா. குணமானதுக்கு அப்புறம் நாங்க வந்து பாக்குறோம், வரோமா? வரோமா, வரோமா. பாத்தியாமா, அப்பாக்காக இத்தனை பேர் வேண்டாங்க, அவருக்கு ஒன்னும் ஆகாதம்மா. மா, அழாதம்மா. மாமா சித்திர வரையில பொழைச்சிருவாரா? வேலையை அறகுறையா செஞ்சுட்டு இப்படி அவதிப்பட வேண்டியதா இருக்கே. டாக்டர், அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? உயிருக்கு எந்த அபத்தம் இல்லை, காப்பாத்தியாச்சு. நான் செத்தேன்.
மோர் தென் 8 hours ஆகும். கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற ஸ்டேட்டஸ்லாம் தெரியும். இன்னும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, எல்லாம் காலையில் தெரிஞ்சிடும். Thank you, doctor. Thank you so much. Thank you. எப்படியோ டாக்டர்ஸ் அவரை பழக்க வச்சிட்டாங்க. இதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ஓ ரீசன்லாம் எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு அந்த ஆர்கே சாவணும். எப்படிங்க முடியும்? ஏற்கனவே நான் பெரிய ரிஸ்க் எடுத்து தான் இதையே பண்ணேன். அதுலேருந்து அவர் தப்பிச்சிட்டாரு. இதில் வேற நான் அவரை கொலை பண்ண போனப்போ என் முகத்தை வேற அவர் பார்த்துட்டாருங்க. காலையில் அவர் கண் முழிச்சிருவார்னு வேற சொல்கிறாங்க. நானே இப்போ என்ன பண்றது தெரியாம முழிக்கிறேங்க. அவன் கண்ணு முழிச்சிட்டா உனக்கு தான் பெரிய ப்ராப்ளம். கண்டிப்பா ஆர்கே உன்னை காட்டி கொடுப்பா. அந்த வீட்ல இருந்து உன்னை அடிச்சு விரட்டுவாங்க. நீ மட்டும் இவனை தடுத்து நிறுத்தலனா இவன் லைஃபையே தொலைச்சிருப்பான். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு அக்கா? இல்ல, அந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நாங்க சொல்றதை இவன் கேட்டிருப்பானான்னு எனக்கு தெரியல. நிச்சயமா உன் வார்த்தைக்கே ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதனாலதான் அவன் அமைதி ஆயிட்டான். ஓஹோ, அந்த சக்தியை வச்சுதான் இந்த சக்தி ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆள் இல்லைன்னா இதெல்லாம் வேற நடக்குதா? உள்ளுக்குள்ள இவ்வளவு வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட நட்டிக்கிறான். வர்றேன். நிறைய பேருக்கு நான் கெட்டது பண்ணிருக்கேன், புரிஞ்சுக்கோ. என் கூட பழகிறது உனக்கு நல்லது இல்ல. அத ஒண்ணு நீ முடிவு பண்ணாத. சொன்ன கேளு ரம்யா. ஷோ, நான் உன் கூட பழகினதெல்லாம் பொய். உன் அக்காவை மிரட்டதான் உன்கிட்ட நான் பழகினேன். நியாயப்படி உனக்கு என் மேல கோபம் தான் வரணும். எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல ருத்ரன். அதுக்கு காரணம் உன்னோட நல்ல மனசுதான். அதனாலதான் சொல்றேன், நான் உன் கூட இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. சொன்னா புரிஞ்சுக்க, உனக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். பிளீஸ், இனிமே என்கிட்ட பேசணும்னு நினைக்காத, புரிஞ்சுக்க. நீ பேசி முடிச்சிட்டியா? நான் உன் அட்வைஸ் கேட்க உனக்கு கால் பண்ணல. நான் உன்னை பார்க்கணும், உடனே கிளம்பி வா. முடியாது ரம்யா, சாரி. நான் உன்னை வர முடியுமான்னு கேட்கல, வான்னு சொல்றேன். நீ உடனே கிளம்பி வா. ஏய், அதான் முடியாதுன்னு சொல்றல. இன்னும் 20 மினிட்ஸ்ல நீ என்ன பார்க்க வர இல்லனா நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, போ. என்னால வர முடியாது. இங்க பாரு, நீ வரலன்னா நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணிக்குவேன். பில்டிங் மேல இருந்து குதிச்சிருவேன். ஏய், என்ன லூஸ் மாதிரி பேசுற? உண்மையதா சொல்றேன். உனக்காக நான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுவேன். லொகேஷன் சென்ட் பண்றேன், உடனே கிளம்பி வா. இல்ல, சத்தியமா நான் சொன்னதை செய்வேன். ரம்யா, என்ன பண்ற? கீழே வா. நான் ஏதாவது பண்ணிப்பேன்னு சொன்னா மட்டும்தான் நீ என்ன பார்க்க வருவல? வெறும் நடிப்பு ரம்யா, எல்லாமே போய். ருத்ர,
நீ நினைச்சிருந்தா எங்க அக்கா மிரட்ட என்ன என்ன வேணா செஞ்சிருக்கலாம். ஆனா என்ன சேஃபா கொண்டு வந்து வீட்டுல சேர்த்தியே, எதுக்காக அதை பண்ண? ஏன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு ரம்யா, உனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன், அதனாலதான். நீ கெட்டவனா இருந்திருந்தா ஏன் அப்படி நினைக்கணும்? பல பேரோட லைஃப்ல நான் விளையாடி இருக்கேன், அதெல்லாம் நீ புடிச்சு பண்ணலையே. வேற வழி இல்லாம என் சித்தப்பாக்காக நீ பண்ணிருக்க, இதுல உன் தப்ப என்ன? நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? கத்தியால குத்த சொன்னவன் கெட்டவன், கத்தியால குத்துறவன் நல்லவன் சொல்ற மாதிரி இருக்கு. உன் லைஃப் ஏன் கூடதானு கடவுள் எப்பவும் முடிவு பண்ணிட்டாரு ருத்ரன். வேண்டாம் ரம்யா, தேவையில்லாதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே நான் உன்கிட்ட நடிச்சு ஏமாத்திருக்கேன், திரும்பவும் எந்த வகையிலும் நான் உன்னை ஏமாத்த விரும்பல ரம்யா. சிஸ்டர், மேடம், சார் கண் முழிச்சிட்டாரு, நீங்க உள்ள போய் பார்க்கலாம். நீங்க போட்டுறாங்க. எப்படி மாப்பிள இருக்கீங்க? நல்லா இருக்க மாமா. பாவங்க, அவர் உங்களை ஸ்கேனுக்கு ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு போகும்போது ஸ்ட்ரெச்சர் உடஞ்சு கீழே விழுந்துட்டீங்க, அதுல இருந்து பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மாமன் உங்களை பத்தி எதுவுமே சொல்லல, என்னாச்சு? எல்லாம் தெரிஞ்சு நடிக்கிறாரா? வரிசையை என்னென்னமோ குடும்பத்துல நடந்து போச்சு, நம்மள கெட்ட நேரம் புடிச்சு ஆட்டுது. உங்களுக்கு சரியானதும் எல்லாரும் ஊர்ல இருக்கிற குலதெய்வத்தை கும்பிட போகணும். கவலைப்படாதீங்க சார், இனிமே உங்களுக்கு எதுவும் ஆகாத. திவ்யா சொல்லுங்கப்பா. யாருமா இவரு? உனக்கு தெரிஞ்சவரா? சக்தியா? எந்த சக்திமா? உன் கூட படிக்கிறவரா? அப்பா, அப்பா அந்த மீனா கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தினாரு சக்தி. எந்த மீனா? என்ன பாச்சு சக்திய? தெரியலையா? தெரியலம்மா. ஆமா, ஸ்ட்ரெச்சர்ல போகும்போது அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்களே, நான் ஏன் ஸ்ட்ரெச்சர்ல போனேன்? என்னாச்சு எனக்கு? இறந்து போனதா நினைச்சா? இப்பவா? சரியா போச்சு. மா, என்னம்மா இது? என்னாச்சு இவருக்கு? எனக்கு குழப்பமா இருக்கேடி. அப்பா, அப்பா உங்களுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா? அந்த அந்த மீனா, அந்த அந்த மீனா தானே உங்களை? எந்த மீனா? என்ன உங்களுக்கு
ஞாபகம் இல்லை. என்னாச்சு எனக்கு? என்ன நடக்குது? டென்ஷன் ஆகாதீங்க டாக்டர், செக் பண்ணலாம், இருங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க சர்வீஸ். டாக்டருக்கு தலையில அடிபட்டதுனால கடைசியா பிரெயின்ல பதிவான சில சம்பவங்களை மறந்திருக்கலாம். அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பா காணாம போனது, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் எதுவுமே ஞாபகம் இருக்காது மேடம். சரி பண்ண முடியாத டாக்டர், ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், மெடிசன்ஸால சரியாகலாம், ஆனா சில பேருக்கு ஞாபகம் வராம கூட போயிருக்கு. முடிஞ்சது போங்க. ஏங்க, நான் அப்பாவே சொன்னேன், அந்த சோத்து மூட்டை பையில நம்பி இந்த பொறுப்பை கொடுக்காய் சொன்னேன். சொன்ன கேட்டுங்க நீங்க. ஏமாத்திட்டானே. எத்தனை தடவை கொல்ல பார்த்தாலும் அந்த ஆர்க்கிய தப்பிச்சுக்கிட்டே. ஏதாவது சொல்லிட போறேன், சுமாரியா. நாம ஜெயிக்கிறதுக்கான வழி தானா பொறுக்கும்னு இப்பதான் எனக்கே புரியுது. கன்ஃபார்ம்ங்க, உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிப்போச்சு. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினைக்கிறேன். முட்டாள், நாம ஏன் ஜெயிலுக்கு போனோம்? அதான் ஆர்க்க பொழைச்சிட்டேன்னு சொல்றீங்களா? எஸ், ஆர்க்கே நல்லபடியா பழைய ஆர்க்கேவா பொழைச்சு வந்துட்டான். பெர்ஃபெக்ட். இந்த டாக்குமெண்ட் போதும். அந்த ஹாஸ்பிட்டல், அவங்க வீடு எல்லாமே நம்ம கைக்கு வரும். எங்க, என்ன டாக்குமெண்ட் அது? என்ன விஷயம் அதுவாடா? நம்ம ஆர்க்கே செல்வநாயகம், அது தெரிஞ்சு அவன் என்ன பண்ண போறான்? அது ஒண்ணும் இல்லடா, அது ஒரு புது பிளான். முடியட்ட, நீயே புரிஞ்சுக்குவ. உங்களை அவங்க தான் கடத்தி வச்சிருந்தாங்கன்னு உங்க பொண்ணு சொன்னாங்க. அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொசைட்டியில் மீனா குமாரிங்கிறவங்க ரொம்ப பெரிய ஆளு. அவங்க மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுக்க எங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் வேணும். அவங்கள பற்றி நீங்கள் ஏதாவது தகவல் சொன்னால் தான் எங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியும். சமீபத்தில் நடந்த ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? கரோலினா, எனக்கு தெரியல, எனக்கு எதுவுமே தெரியல. சார், ஏதாவது ஞாபகம் வருதா? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நோ நோ, டேம் இட். ஐயோ, எனக்கு என்னடா சொல்ற, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஆமாப்பா, அந்த மீனா நம்ம குடும்பத்தை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா. நம்ம ரெண்டு பேரையுமே மிரட்டி ட்ரக்ஸ் கடத்த வச்சிருக்காப்பா. இதுக்கெல்லாம் தம்பி செல்வநாயகம் உடந்தையா? அவனை பார்த்து அப்படி சொல்லாதீங்க. அவனை நீங்க சொந்த தம்பி மாதிரி தான் நினைச்சிங்க, ஆனா அவன் நம்ம குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டான். ஐயோ, என்னால எதையுமே நம்ப முடியலம்மா. எதுக்காக அந்த மீனா இதெல்லாம்? அதான் சொன்னேப்பா, அவ ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு நீங்க தான் காரணம்னு. வாட் நான்சென்ஸ். அவன் தப்பு பண்ணா நான் ஆக்ஷன் எடுத்தேன், அவ்வளவுதான். அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கா? ஏன், நீ அங்கதானே இருக்க? இல்ல, நான் என் அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போ, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. சரி, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் சக்தி, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? இங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி மீனாவுக்கு ஹெல்ப் பண்ற யாரோ அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையா? யாரு? தெரியல, ஆனா அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி மீனாவுக்கு அந்த ஆள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அநேகமா அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கற யாரோ ஒரு ஆளா தான் இருக்கும். சரி, நான் அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். உடனே நான் ஹாஸ்பிட்டல் போறேன், நீ சேஃபா இரு. ஓகே. நல்லா இருக்கீங்களா? என்ன சார், பெர்மிஷன் இல்லாம இங்க வரக்கூடாது. ஏன், என்னன்னா பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருமா சிஸ்டர்? ஓ,
அந்த பழம் கூட கொடு. உனக்காக பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜூஸ் போட்டு சாப்பிடு. இப்ப உடம்பு பரவாயில்லையா இருக்கே சார்? நீங்க நிஜமாவே கஜினி ஆயிட்டானா? என்ன சார், என்ன தெரியலையா? நான் தான் மீனா. அரே, இவங்க நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்கனே, நம்ம பிசினஸுக்கு நிறைய ஃபைனான்ஸ் பண்ணிருக்காங்க. செல்வநாயகம். என்ன குரல் உயருது? உன்னை நான் எவ்வளவு நம்பி இருந்தேன். என் குடும்பத்துக்கு எப்படி துரோகம் பண்ணி தோணுச்சு? எல்லாம் மறந்துட்டதா சொன்னானுங்க? இப்ப என் பேரை சொல்லி கூப்பிடுறான். என் பொண்ணு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. என்ன கடத்தி வச்சிருந்த மீனா இவதானா? அண்ணி, எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க போல. என்னென்ன சொல்றீங்க? யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவனா? இப்போ தலையில அடிபட்டுடுச்சுன்னு சொல்றீங்க. இப்படியே இவர் ஹாஸ்பிட்டல்லயே இருந்துட்டா அப்புறம் என்னோட பணத்தை நான் எப்படி வாங்குறது? அதான் டாக்குமெண்ட்ஸோட வந்திருக்கேன். குடு விக்ரம். உன் அப்பாவோட சைன் தானே இது? அதுல அந்த லாஸ்ட் லைனை படி. திவ்யா, இதை படிக்க நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? மேலே குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் பணத்தை கொடுக்க தவறினால் இந்த சொத்துக்களை சட்டப்படி பறிமுதல் செய்து கொள்ள நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு இருக்கா திவ்யா? திவ்யா, என்னம்மா இதெல்லாம் நிஜமா? நீ பயப்படாதம்மா. நானா அப்படி எழுதி கொடுத்துருக்கேன்? என்னால நம்பவே முடியலம்மா. எங்க அப்பா இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்க மாட்டார். டாக்குமெண்ட்ல இருக்கே திவ்யா, நீயே பாரு. பக்கா ஒரிஜினல் டாக்குமெண்ட். ஏய், திரும்ப போய் சொல்லி ஏமாத்த பாக்குறியா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? நீங்களே பாருங்க, டியூ டேட் முடிஞ்ச 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. ஆனா நான் இப்பதான் வந்து கேக்குறேன். சக்தி, என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்க? உள்ள போ. திவ்யா உன்கிட்ட சொல்றதுக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வச்சிருக்கா. வரட்டுமாப்பா. என்னையே கொல்ல பார்த்தல, உனக்கு இருக்குடா. போப்பா, எத்தனை தடவை மறைப்பீங்க? இதே வேலையா போச்சு உங்களுக்கு. திவ்யா, என்னாச்சு? ரெண்டு நாள்ல ஹாஸ்பிட்டலையும் வீட்டையும் ஒப்படைக்க சொல்லிருக்காங்க. என்ன விக்ரம், நீ எதுவும் சொல்லாம இருக்க? அண்ணே, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துடும். ஆனா நான் திவ்யா கிட்ட பட்ட அவமானத்துக்கும் சக்தி என்ன அடிச்சு அசிங்கப்படுத்தினதுக்கும் திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டாமா? அதான் திவ்யா குடும்பத்தையே நடு ரோடுக்கு கொண்டு வர போறமே. எனக்கு அது பத்தாத. அண்ணி, வேற என்ன பண்ணணும் சொல்ற? நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணணும். இந்த தடிய இன்னும் இந்த நினைப்புல இருக்கானே? அது எப்படி முடியும்? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க.
நான் போய் அந்த திவ்யா கிட்ட பேசுறேன். என்னன்னு? அந்த ஹாஸ்பிடல் வீடெல்லாம் திரும்ப வேணும்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும்னு செக் வைக்கிறேன். ஆஹா, சூப்பருங்க. நீங்க சொத்தெல்லாம் கொடுத்துட்டு கல்யாணம் முடிச்சிட்டு ஹனிமூனுக்கு ஜாலியா போயிருவீங்க. நாங்க பிசினஸுக்கு என்ன பண்றது? என்னங்க இவர் நம்ம கூட இருந்துகிட்டு நம்மள பொதகுழியில தள்ளலாம்னு நினைக்கிறாரு. விக்ரம், எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயம் எல்லாம்? அதான் ஹாஸ்பிடல் கைக்கு வர போது இல்ல. இல்ல அண்ணி, எனக்கு அந்த சக்தியையும் திவ்யாவையும் பழி வாங்கணும். தம்மாட்டானே, திவ்யாவை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு நான் மருமகன் ஆயிட்டா அந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்கும்ல. இதையே சாக்கா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹாஸ்பிட்டலையும் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன். உங்களுக்கு எல்லா ஞாபகமும் மறந்து போச்சுன்னு தெரிஞ்சே இதை பண்ணிருக்காங்க. அண்ணா, நீங்க மீனா கிட்ட கடன் வாங்கினது மட்டும் உண்மைப்பா. கொஞ்ச நாள் முன்னாடி நீங்களே அதெல்லாம் சொன்னீங்க. அப்போ இந்த ஹாஸ்பிட்டலும் வீடும் நம்ம கைவிட்டு போயிடுமாம்மா? கவலைப்படாதீங்க சார், அப்படிலாம் எதுவும் ஆகாது. அந்த மீனா கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணிருக்கா. இப்படி எழுதி நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இதோட காப்பி உங்ககிட்ட இருக்கணும்ல.